கிச்சன் உங்க குட்டி மணிஸ் கிச்சன்ல நான் அனிஸ் ஷெரிஃபா சோ இதுவரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை இலை மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் சோ இந்த வாழை இலை மீன் வறுவல் வந்து கேரளால ரொம்பவே ஃபேமஸான டிஷ் பட் இப்போ இத வந்து எல்லாரும் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சோ இது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படினா நார்மலா நாம பண்ண போற ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்துட்டு மசாலாஸ் ரெடி பண்ணி வாழை இலையில மீன் மேல அத கோட் பண்ணி அதுக்கு அப்புறம் எப்படி குக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து ரெண்டு மூணு வெரைட்டியா குக் பண்ணுவாங்க அதாவது வாழை இலையில ஃபிஷ் கோட் பண்ணி வச்சிட்டு அடுப்பு மூட்டி சிலர் சமைப்பாங்க சிலர் வந்து தவால ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க சிலர் இட்லி பாத்திரத்துல ஆவியில வேக வச்சு எடுப்பாங்க இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு சோ நம்ம இத வீட்ல ட்ரை பண்ணனும் அப்படினா எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு ஈஸியா நல்ல டேஸ்டியா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் சோ ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க மீன் பொரிச்சு எடுத்துட்டு வாழை இலையில வச்சு வேக வைக்கும் பொழுது ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா அந்த வாழை இலையோட எசன்ஸ் அத்தனையும் வந்து இந்த மீன்ல இறங்கி சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சோ அவ்வளவு சூப்பரான டிஷ் தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம் சோ இத வீட்ல எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தறலாம் நான் கிச்சனுக்கு போறேன் நீங்களும் வாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் ரெண்டு பெரிய அயல மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு என்ன மசாலாஸ் தேவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நான் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மிளகுத்தூள் ஹாஃப் அ டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க இப்போது இதிலையே வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு ஹாஃப் லைம் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறேங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் இருந்தால் போதும் ஸோ போதுமானது இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை எடுத்து ஒன்று ஒன்றா மேரினேட் பண்ணுறேன் ஸோ கையில் வந்து மசாலா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் ஃபிஷ்ஷோட ஃப்ளஷில் நல்லா மசாலா இறங்கும் வேறு கரண்டியோ இல்லை ப்ரெஷ்ஷோ எதுவும் யூஸ் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்லைஸ்க்கும் இடையில மசாலாஸ் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஃபிஷ்ஷையும் நான் பண்ணி வைக்கிறேங்க ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இது வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபிஷ் ஊறுற டைமில் இதுக்கு தேவையான இந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணிடுவோம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக இருக்கும் ஃபிஷ்ஷு ஊடுறதுக்கும் நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கும் ஸோ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அடுத்தது இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன் நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கணும் ஒரு செமி லெவலுக்கு குக் ஆகணும் பாதி குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறேன் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் அ டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அடுத்தது ஜீரக பவுடர் ஹாஃப் அ டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க மிளகுத்தூள் ஹாஃப் அ டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அடுத்தது கரம் மசாலா ஹாஃப் அ டீஸ்பூன் ஸோ இதுக்கு தேவையான மசாலாஸ் இவ்வளோ தான் இதை வந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க ஸோ மசாலாவும் ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும் நமக்கு
ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளியும் வெங்காயமும் மசாலாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு செமி கிரேவி டைப்புக்கு நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு இது குக் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 80% இது குக் ஆகிருக்கு, போதுமானது. ஏன்னா அகைன் வந்துட்டு நம்ம இலையில் போட்டு இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழையை. இதில் தூவி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த கிரேவியை இறக்கி வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபிஷ்ஷு, ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு, சூப்பராக இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை நாம் வந்துட்டு ஒரு 90% அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு ஓரளவுக்கு இந்த ஆயிலு. காஞ்ச ஆயிலில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணும் பொழுது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, ஃபிஷ்ஷு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிஷ்ஷை இதில் எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபிஷ் நல்லாவே குக் ஆகலாம், தப்பில்லை. அகைன் நம்ம குக் பண்ணாலும் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 90% அளவுக்கு குக் ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த ஃபிஷ்ஷை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா இது வந்து குக் ஆகிடுச்சு ஒரு சைடு. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு இதை திருப்பி போடலாங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இந்த சைடும் இது குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். உங்களுக்கு வேறு எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் வந்து இந்த மெத்தடு அந்த ஃபிஷ்ஷில் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வாழை இலையில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் அப்ளை பண்ணி இதை வாட்டி எடுக்க போகிறேன் ஸ்டவ்வில் போட்டு. இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃபிஷ்ஷை வச்சு இதை மடிக்கும் போது ஃப்ளெக்சிபிளாக வரும். இல்லை அப்படின்னா இலை வந்துட்டு கிழிஞ்சிடும். ஸோ இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். என்ன தடவி வாட்டி எடுங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃப்ளெக்சிபிளாக மடிக்கிறதுக்கு வரும். இதில் எப்படி ஃபிஷ்ஷை அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நம்ம. ஸோ இந்த இலையில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கிரேவியை அப்ளை பண்ண போகிறேன். கீழே 2 ஃபிஷ்ஷையும் நான் ஒரே இலையில் தாங்க வைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரேவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் தனித்தனி இலையில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது மேலே நான் ஃபிஷ்ஷை அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இது தேவையான அளவு ஃபிஷ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். 2 ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரெண்டுத்தையுமே நான் இதில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்தது இது மேலே மிச்சம் இருக்க கிரேவியை அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக இந்த ஃபிஷ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண மசாலா எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட வால், தலை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரி திங் கவர் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் கொஞ்சம் மேலே கீழே மட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி மடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபுல்லாகவே இலையை வந்துட்டு 2 சைடும் மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு இதை கண்டிப்பாக வாழையில் நாரோ இல்லை ஏதாவது நூலோ போட்டு கண்டிப்பாக வந்து கட்டி ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இலை பிரிஞ்சிடும். இதை ஃபுல்லாக நான் சுற்றி கட்டிக்க போகிறேங்க. ஸோ இப்போ கட்டி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம அடுத்தது எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு அதே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கனாலும் இது ரெடி ஆகிடும்.
ना இன்னைக்கு வந்து அதே panல வச்சு ஃப்ரை பண்ண போறேன் ஏனா வந்து oil இதுக்கு மேல உள்ள இறங்காது இப்ப அதே pan எடுத்துட்டேங்க மிச்சம் கொஞ்சம் oil இருக்கு அந்த oil ஏ போதுமானது ஏனா நம்ம எவ்வளவு oil போட்டாலும் இலைக்குள்ள உள்ள இறங்காது சோ இந்த மாதிரி வெச்சாச்சு ஒரு 5 to 7 minutes வந்து இது கண்டிப்பா ஒரே சைடு வந்துட்டு ஃப்ரை ஆகணும் இலையோட கலர் வந்துட்டு மாறணும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி குடுத்தீங்க அப்படினா நல்லா வந்துட்டு இலை குக்க ஆயிடும் சோ எலை குக்க ஆகி அந்த ஹீட்ல வந்துட்டு உள்ள இருக்கிற மசாலாவும் ஃபிஷும் நல்லா ப்ளெண்ட் ஆகி வேகணும் சோ அதோட சேர்த்து இந்த இலையோட வாசனையும் வந்துட்டு நல்லா ஃபிஷ்ல இறங்கும் சோ பாத்தீங்கனா ஒரு சைடு நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இத திருப்பி போட போறேன் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டாச்சு पाती सैड ना इलियो कलर मारी वन नम्बर अदार सैडू ना कुकूंग सो कुको इलो वासन ना वो मीन वह वासन ना इन पाती फ्रंट अंड बैक ना कुेज नाम वह पड़ला अब मीन इलो वह नाम वो प्लेट ट्रांसफर पड़ी एड़ वो ना वंदरचें सो ना वो प्लेट मतप அவ்ளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சோ இது இப்ப எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் நல்ல கமகமன் வாசனை வந்துட்டிருக்கு மீனோட வாசனை இலையோட வாசனை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சூப்பரா வந்துட்டிருக்கு இது ஓபன் பண்ணி பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு வாவ் ओपन पड़ पा ना मनम सापड़वें नम्बर वे ग्रेवि इंतर ग्रेवि नया डिफ्रेंस इन कट पड़ी एट सूपर कुकेंगे पारें ना फ्लशल कुक अब मसालो मिक्स वन இது இப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் சோ உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்க டிஷ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட் தி சேம் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி வேற என்ன ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்காக செஞ்சு காட்டுவோம் கண்டிப்பா இந்த டிஷ் வீட்ல ட்ரை பண்ணுங்க சோ थैंक यू வியூவர்ஸ் थैंक यू so much